அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாளில் நல்லெண்ணெயில் குளியல் செய்து இதயத்தில் விளக்கேற்றி பலகாரங்கள் செய்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்வோம். ஜார்க்கண்டில் உள்ள 81 சட்டசபை தொகுதிகளுக்கு வரும் 13-20 தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது. ஆளும் கட்சியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ், ராஷ்ட்ரிய ஜனதா தளம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இணைந்து ஒரு கூட்டணியாக போட்டியிடுகின்றன. பாஜக, அனைத்து ஜார்க்கண்ட் மாணவர் சங்கம், ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி கட்சிகள் இணைந்து மற்றொரு கூட்டணி அமைத்துள்ளன. பாஜகவின் தேர்தல் அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று வெளியிட்டார். இன்று கார்வாவ் என்ற இடத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். மத்தியில் மூன்றாவது முறையாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்துள்ளது. ஜார்க்கண்டிலும் இப்போது தேர்தல் நடக்கவுள்ளது. நேற்று பாஜக சிறப்பான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. இந்த மாநிலத்தில் விவசாயிகளுக்காக தொழில்களை வலுப்படுத்த சிறந்த வசதிகள் தேவைப்படுகிறது. அதற்கு ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அரசு முட்டுக்கட்டை போட்ட போதிலும் மத்திய அரசு சிறந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாடு பயணிக்கும் நேரத்தில் ஜார்க்கண்டில் தேர்தல் நடக்கிறது. இரட்டை எஞ்சின் அரசை மக்கள் அமைத்து தந்தால் வளர்ச்சியும் 2 மடங்கு வேகத்தில் நடைபெறும். ஜார்க்கண்ட் மாநில அரசு கொண்டு வந்த வீடு கட்டும் திட்டம் என்ன ஆனது என்று ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அரசிடம் மக்கள் கேட்க வேண்டும். கடந்த லோக்சபா தேர்தலின் போது நாடு முழுவதும் 3 கோடி புதிய வீடுகள் கட்டித்தருவோம் என நான் உறுதியளித்தேன். இப்போது ஜார்க்கண்ட் பாரதிய ஜனதாவும் மாநிலத்தில் 21 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தர முடிவு செய்துள்ளது. ஒவ்வொரு ஏழைக்கும் வீடு என்பதே பாரதிய ஜனதாவின் வாக்குறுதி என்றும் பிரதமர் மோடி பேசினார். ஜார்க்கண்ட் மே பெஹத்தர் சுவிதாவோ கே லியே யஹா கே கிசானோ யஹா கே உத்யோகோ கோ பல் தேனே கே லியே केंद्र सरकार अपनी तरफ से हर कोशिश कर रहा है. ये तब है जब झारखंड में जेएमएम सरकार ने विकास के हर काम में रोड़े अटकाने की कोशिश की है, लेकिन हम ईमानदारी से झारखंड के विकास की हर कोशिश पूरी ताकत से काम कर रहे हैं. जब यहां आप डबल इंजन की सरकार बनाएंगे तो राज्य का विकास भी डबल तेजी से होने लगेगा. साथियों, भाजपा झारखंड की सुविधा, सुरक्षा, स्थिरता और समृद्धि की गारंटी के साथ चुनावी मैदान में उतरी है. मैं झारखंड भाजपा को बहुत बहुत बधाई देता हूं कि कल झारखंड बीजेपी ने बहुत ही शानदार संकल्प पत्र जारी किया है. ये संकल्प पत्र रोटी, बेटी और माटी के सम्मान, सुरक्षा और समृद्धि के लिए समर्पित है.